வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆர்டின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப டேஸ்டியான பிளாக் குளுட்டினஸ் ரைஸ் டெசர்ட். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மலாய் டெசர்ட். இது வந்து சிங்கப்பூர்லேயும் மலேசியாலேயும் காமனாக கிடைக்கும். இது பாருங்க, இதுதான் பிளாக் குளுட்டினஸ் ரைஸ். இது பார்த்தீங்கன்னா அன்ப்ராசஸ்டு ரைஸ். இது வந்து நம்ம வேக வைக்கும் போது ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்டிக்கி ரைஸ் இது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கப் பிளாக் குளுட்டினஸ் ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நம்ம செய்யறதுக்கு முந்தின நாள் வந்து சோக் பண்ணணும், ஓவர் நைட் சோக் பண்ணணும் இது செய்யறதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நல்லா அந்த அரிசியை வந்து ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டு நான் ஓவர் நைட் சோக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, ரைஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பர்பிள் கலரில் மாறி இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கப் ரைஸ்க்கு 5 கப் தண்ணி வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்க எப்படி பர்பிள் கலரில் மாறி இருக்கு ரைஸ். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கணும், ஒரு 1/2 hour கொதிக்கணும் இது. இப்போ இந்த ரைஸ் வந்து கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம வந்து 2 pandan leaf நாட் போட்டு இந்த இதோட ஆட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து இந்த பாண்டன் லீஃப் ஆட் பண்ணும்போது நல்லா வாசம் கொடுக்கும். ஒரு 1/2 hour வந்து நம்ம வந்து இதை கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து ஸ்டிக்கியாக வரும் நமக்கு. பாருங்கள், ரைஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியாக இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நமக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கணும். நான் இன்னைக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம், ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாண்டன் லீஃபை வந்து நம்ம வந்து அது கொதிச்ச உடனே எடுத்துடலாம். அந்த அந்த ஸ்மெல்லுக்காக தான் நம்ம போடுறது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ் கோகனட் மில்க் வந்து இதோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இது வந்து ரொம்ப சில்லுன்னு வேணும்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சாப்பிடலாம், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.